What's up, people? Na Balaji. Welcome to my channel, Stand Up. So, enoda last video na pote video 1 month irukum enakku theriyum nallave. Ennala frequent ah video poda mudiyala. Na at least vaarathukku rendu video vaadu podalam nenchen. But na solirundhen na t-shirts manufacture pandrakku veliyur poirundhen adikadi. So ennala content irukku nariya, but adha video edit panni YouTube la podrakku enakku time kedaiyadhu. லாஸ்ட் வீடியோவில் நான் கடைசியாக சொன்னது அந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அது பார்சல் மூலியமாக நம்ம மற்ற கண்ட்ரிக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன். நான் அந்த வீடியோ போட்டனோ என்னமோ தெரியல, மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சைனாவில் அதுக்கப்புறம் வந்து எந்த பார்சலுமே இந்தியாவுக்குள்ளே வராமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனாலேயே என்னோடய நிறைய ஐட்டம் வந்து என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல. அங்கே இருக்க செல்லர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆகட்டும், நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா வேலையுமே பெண்டிங்கில் இருக்குது. அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, காருக்கு மேலே வைக்கிற எல்இடி பார் ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன், அது பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் நான் டிஷர்ட் பிஸ்னஸ்க்கு வரக்கு முன்னாடி நெயில் பாலிஷ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே செல் பண்ணிட்டுருந்தேன் இந்தியாவுக்குள்ள. அந்த ஷேட்ஸ் ஆஃப் நெயில் பாலிஷ் இன்றைக்கி வரைக்கும் எந்த பிராண்டுமே கொடுக்குறதில்ல இந்தியாவில். டூவெல் ஷேடு இருக்கும். ஸோ ரெட் கலர் நெயில் பாலிஷ் நீங்கள் இப்படி ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா அது மேலே படுற லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கோல்டாக தெரியும். அதேமாதிரி க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் ப்ளூவாக தெரியும். இந்த பட்டு சிலையெல்லாம் கலர் மாறுது இல்லையா, பிங்க் கலர் பட்டு சிலை வந்து கோல்டு கலரில் தெரியும் ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நெயில் பாலிஷ் கலர் மாறும். அதுலேருந்து தான் நான் டிஷர்ட்டுக்கு வந்தேன். பட் 2-3 இயர்ஸ் ஆச்சு நான் அதை ஸ்டாப் பண்ணி. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே எந்த பெரிய பிராண்டுமே அதை பண்ணுறதில்ல. பட் யூஎஸ் யூகேலலாம் சில பிராண்ட் அந்த மாதிரி டைப் ஆஃப் நெயில் பாலிஷ் மட்டுமே விற்கிறாங்க, இந்தியாவில் எதுவும் கிடையாது. ஸோ பழையபடி அந்த நெயில் பாலிஷ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ அது மேனுஃபேக்சர்ட்டு பேசினேன், அவங்க எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது உங்களை நீங்கள் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களே, ஆமாம் சரி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி பண்ணிக்கலாம், இப்போ இந்த கொரோனா இது வைரஸ் ப்ராப்ளம் போயிட்டுருக்கனால எங்கள் சிட்டிலேருந்து கூட எந்த ப்ராடக்ட்ஸுமே வெளியே போகாமல் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மீன்வாயில் இது நடந்துகிட்டு இருக்க போது மதுரை டு திருப்பூர் நான் பைக்கில் போவேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் என்னோடய பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக. அதே மாதிரி நான் போனேன். நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா, நான் வந்து ஒரு ஸ்ட்ராப் மாதிரி போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணேன். அது உங்களுக்கு காட்டுற ஒன்ஸ் வெயிட் பண்ணுறேன். ஸோ இதான் நான் சொன்ன அந்த ஸ்ட்ராப், இதில் ஃபோன் அட்டாச் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். இதில் ஒரு இஷ்யூ இருக்குது என்னென்னா, இந்த ஸ்ட்ராப் போட்டோன்னா அது செஸ்ட்டுக்கிட்ட தான் வரும். ஸோ நம்ம நேராக பார்க்குறது வந்து இதில் ரெக்கார்ட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. முன்னாடி ரெக்கார்ட் ஆகலை, இந்த வீடியோவில் நீங்கள் இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பைக்கோட நம்ம ஸ்டியரிங் பார் தான் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ எது பக்கத்தில் இருக்கோ அதுதான் ஃபோக்கஸ் பண்ணும் கேமரா. அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் கொஞ்சம் பிளரியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் ஆயிருந்தது. இப்போ கோப்ரோ அந்த மாதிரினா நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியிருப்போம் மேலே இல்லைன்னா இந்த இடத்துல. ஸோ நம்ம எங்கே திரும்பினாலும் நம்ம என்ன பார்க்குறோமோ அது வீடியோவில் கேப்சர் பண்ண முடியும். ஆனால் செஸ்ட் அப்படி இல்லையானு, உங்கள் தலை திரும்பும் பட் செஸ்ட்டு நேராகவே தானே இருக்கும். அதனாலேயே சில விஷயங்களை என்னால் இதில் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. நாட் பேட், ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இது எப்படி போட்டிருந்தேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. கேமராவை நம்ம இந்த இடத்துல இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, கேமராவோட ஸ்க்ரீன் வந்து இந்த சக்ஷன் கப்பில் இப்படி ஃபேஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுவீங்க, லென்ஸ் வெளியே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எது எந்த ஆங்கிளில் இருக்குது, என்னத்தை கேப்சர் பண்ணுது அப்படின்னு உங்களால் அப்போதைக்கே பார்க்க முடியாது. அந்த வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் உண்டு. நல்லா ஆயிடுச்சுன்னா வச்சுக்கலாம், நல்லா ஆகலைன்னா டெலிட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த சக்ஷன் கப்பு ஸ்க்ரீனை பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டிக்காக இந்த ஸ்ட்ராப் அது மேலே டைட்டாக இப்படி வெல்க்ரோ இருக்குது, அப்படி போட்டிங்கன்னா நின்றுக்கும், இவ்வளோதான். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டில் பார் தான் ஃபோக்கஸில் இருக்கும். பின்னாடி ரோடை ஹைவே கேப்சர் பண்ணான்னு நினைக்கிறதுலாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் நிறையா இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் டைம், ஸோ எனக்கு தெரியல எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நாட் பேட் ஃபர்ஸ்ட் டைம்க்கு என்ன கேட்டால், அந்த வீடியோ தேவையில்லாமல் எதுக்கு டெலிட் பண்ணிட்டோன்னு தோணுச்சு. அதை அப்லோட் தான் பண்ணலாமே, என்ன இப்போ காசை பண்ணுமா, அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ண போது எடுக்கலான் இருக்க வீடியோக்கெலாம் கோப்ரோ கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஏன்னா யூடியூப்பில் பார்த்தேன், அதில் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பக்காவாக இருந்துச்சு. அதை என்ன தான் ஷேக் பண்ணாலும் அந்த வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்காக அதில் இருக்க அந்த சாஃப்ட்வேர் அந்த மெக்கானிசம் எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணுது. வீடியோ அவங்க அவ்வளோ ஆட்டுறாங்க, ஆனால் அந்த வீடியோவில் லைட்டாக அவ்வளோதான் ஷேக் இருந்துச்சு, மூமெண்ட் இருந்தது. ஸோ சூப்பர் அது.
மேலே ஹெலிகாப்டர்லேருந்துலாம் கீழே ட்ராப் பண்ணுவாங்க, அப்போ கூட அது ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே தான் இருக்கும், கீழே விழுந்து கூட ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக அது ஒன்று வாங்கணும், அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பக்காவாக வரும். ஸோ பாருங்கள் இந்த வீடியோ, நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கேன், நான் போகிற வேல அப்படின்னு சொல்லியிருப்பேன், அதை இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே நான் உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் போடுறேன், டேரெக்டாக நீங்கள் அங்கே ஸ்கிப் பண்ணுறதுனா அதுக்கு ஸ்கிப் பண்ணி பார்த்துங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்க போது கடைசியில் டக்குன்னு ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு காரணம் என்னோடய ஃபுல் பேட்டரி ஓவர் ஆகி முடிஞ்சிருச்சு. என் ஃபோனில் மெமரி ஸ்டோரேஜுக்கு இருந்தால் கூட ஃபோனோட பேட்டரி அந்தளவுக்கு வரல. ஸோ முன்னாடியே ஸ்டாப் ஆகிடுச்சு. முன்னாடி என்ன, நான் திருப்பூர் ரீச் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத என்னால் அன்றைக்கி எடுக்க முடியல வீடியோ. ஸோ அதனால தான் வீடியோ டக்குன்னு முடியும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
இந்த கேரளா பற்றி சொன்னேன் அப்படின்னா, டிராஃபிக் அவ்வளோ போயிட்டு இருந்தா கூட ஓகே போயிட்டு இருந்தா கூட மக்கள் நிப்பாட்டி வண்டிகளை அந்த பீப்புள் கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் யார் அப்படி பண்ணுவா? சிக்னல் ஆரஞ்சு கலரில் போட்டால் கூட தான் இப்போ போயிடலாம், இல்லை நம்ம அப்படி இந்த கேப்பில் பூந்து போயிடலாம் அப்படின்னு தான் எல்லாம் போகிற மக்கள் அதிகம். நின்று ரோடு கிராஸ் பண்ணுற வெயிட் பண்ணுறவங்களுக்கு வண்டி நிப்பாட்டுறவங்க எத்தனை பேர்? நான் கூட நிப்பாட்ட மாட்டேன், சிக்னல் போட்டால் நிப்பாட்டும், பட் க்ரீன் சிக்னல் இருக்கும்போது போயிட்டு தானே இருப்பாங்க. ஆனால் அவங்க இவ்வளோ பேர் மக்கள் நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் நிப்பாட்டி அவருக்கு பின்னாடி வர வண்டியும் நிப்பாட்டிக்கிட்டாங்க. அவங்க யாரும் சைக்கிளை வளைஞ்ச வளைஞ்செல்லாம் டேக்கிள் பண்ணி போல், ஸோ எங்களுக்கு போக ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பைக்கில் வரவங்க கூட வண்டிகளை நிப்பாட்டி க்ராஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓ, ஹியூமனிட்டி இவ்வளோ இருக்கா, வாவ், ஃபைத் இன் ஹியூமனிட்டி ரிஸ்டோர்ட் அப்படின்னு தோணுச்சு. தான் செக் பண்ணாங்க கார் நிப்பாட்டி. இதே இந்த ஏதோ ஆரஞ்சு கலர் தெரியல, அந்த ஸ்பாட்ல விண்ட்மில் தெரியுதா? கேட்டாப்ல அங்கே தான் அது மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் அந்த மாதிரி 260 விண்ட்மில்ஸ் மேலே இருக்குது. இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, மொத்த கடை இருக்கும் அது போகிற ஏரியாவுக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு, பெரிய ஒரு ஃபேக்ட்ரியாக அவங்க காட்டுக்குள்ள ஓவர் நைட்டில் அசம்பிள் மாதிரி பண்ணி அவ்வளோ பெரிய வேலை நடந்துச்சு. இது நான் லாஸ்ட் டைம் ஒரு ஃபஸ்ட்டு தனியாக வந்தேன் பைக்கில் வரும்போது, இந்த விண்ட்மில் பக்கத்தில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். பக்கத்தில் விடலை, இந்த ஒவ்வொரு விண்ட்மில்லுக்குமே அவங்க செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. அவங்களோட வேலை இந்த மாதிரி யாரையும் பக்கத்தில் வரப்படாது. Yeah.
கண்டிவாடி இந்த போட்டு பார்த்தீங்களா பைக் இந்த லொக்கேஷன் பேர் கண்டிவாடி விண்ட்ஃபார்ம் நியர் கண்டிவாடி அப்படின்னு போட்டிருக்காரு உங்களுக்கு கூகுள் மேப்ஸில் கார்டு எடுக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி பேர் என்ன போட்டுருச்சு ஞாபகம் அவங்க ஃபாரின்ல எல்லாம் நிறையா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்தியாவில் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இது அசம்பிள் பண்ணுறது வந்து சைனால இருந்து இன்ஜினியர்ஸ் தான் வராங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறோம் 27 crores இதை கட்டி ரெடி பண்ணி 30 crores விற்கலாம் ஸோ காசு இருந்த உட்காந்து வாங்கிக்கலாம் கூட இருக்கு என்னன்னு எனக்கு சரியாக டீட்டெயில் இருக்கு உங்களை எப்படி அந்த பையனை பார்க்கலாம் லாஸ்ட் டைம் அவ்வளோ27 crores இந்தியாலே பெரிய வில்லு நாங்கள் லாஸ்ட் டைம் இதுக்குள்ளே தான் போய் பார்த்தோம் இப்போ போகிறக்கு வாய்ப்பே கிடையாது பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளஸ் செக்யூரிட்டி கார்டும் வேற ஒரு பர்சனை போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒன்று இருக்கு எய்தாப்பில் நேராக பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியுது ரெண்டு இங்கே ஒன்று மூணு இருக்குது அந்த தூரத்தில் ஒன்று தெரியுது அந்த கரண்ட்டு கம்பி பக்கத்தில் நாலு இந்த பெருசை நம்ம நிற்கிறவங்கள அஞ்சு இதுக்கு பின்னாடி ஒன்று தெரியுது லெஃப்ட் சைடில் ஆறு ரைட் சைடில் ஒன்று ஏழு அங்கே ஒன்று இருக்குது எட்டு நேராக ஒன்று ஒம்பது பத்து பதினொன்று இருக்குது ப்ளஸ் இந்த சைடு ஃபுல்லாக செடியாக இருக்கனால காட்ட முடியல பட் நம்மளை சுற்றி பார்த்தவங்க 11 இருக்குது நீங்கள் எப்படி விட மாட்டாங்க நான்கிட்ட நான் அவங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுமா
அண்ணா இது நீங்கள் எத்தனை நாள் இங்கே இருக்கீங்க செக்யூரிட்டி கார்டா? மூணு மாசமா? வேற ஒரு பையன் இருப்பாரு, சின்ன பையன் ஒருத்தர், ஒரு 20-23 வயசு பையன் ஒருத்தர் இருப்பார்ல, 20. அவர் எந்த ஊருன்னு தெரியலண்ணா, பேரு தெரியலையே. சின்ன பையன் தெரியாதா உங்களுக்கு? இவங்க நீங்க வரக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, ஒரு ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப அவர் இல்லையா? இங்க எங்க போய்? ஓ, போன் கம்பெனி போயிட்டு. சரி சரி சரி, இது பக்கத்துல போட மாட்டாங்க, பாடம் ரெடி ஆயிருச்சா? ஒர்க் ஆகுதா? இதை பத்தி என்னென்ன தெரியும் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். அது தெரியும்ண்ணா, இது யாரு கட்டுறா? கவர்மெண்ட் இதா பிரைவேட் இதா? எவ்வளோ ரூபா ஆகுது இது ஒன்று? நீங்க உங்க காதில் விழுந்த வரைக்கும் எப்போ ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் இது? மொத்தம் எத்தனை விண்டுமில் வருது இந்த ஏரியாவில்? 150. இது என்ன விண்ட் மில்லுன்னு சொல்கிறாங்களா, விண்ட் டர்பைன்னு சொல்கிறாங்களா, இது என்ன பேர் இதுக்கு? ஓகே, ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை, தெரியல. சரி, அது தமிழ் அழகு தானே எல்லாம். இல்லை இல்லை, பத்திரிக்கைனா ப்ரெஸ்ன்னு போட்டிருக்கோம்ல, சும்மா பார்க்கணும்னு வந்தேன். திருப்பூர் தான். சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நான் சொன்னதான் நடந்துச்சு, அவங்க பக்கத்தில் விட மாட்டாங்களாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் போய் அந்த இன்ஜினியரை கேளுங்க, ஏதாவது பத்திரிக்கையான்னு கேட்டாங்க, ப்ரெஸ்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ இதை நம்ம ரைட் பண்ணி வந்த வண்டி ஸ்டாண்டர்ட். ஸோ இதுக்கு கீழே லிஃப்ட் இருக்குது, நான் நீங்கள் அந்த கிளிப்பில் நான் உங்களுக்கு போடுறேன், அதில் பார்த்து தெரியும். அந்த லிஃப்ட்டு மேலே வரைக்கும் போகுது. அங்கே அந்த ரூம் பெருசாக இருக்குல்ல, அங்கே வரைக்கும் போகுது. ஸோ அங்கே தான் அவங்க அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லா இதுவுமே அங்கே தான் இருக்குது. சரி ஓகே, ஒரு ரிஸ்க்கு தான் எடுத்து பார்ப்போமே, கேட்டு தான் பார்ப்போம் உள்ளாங்களான்னு. அந்த பையன் மாதிரி நல்ல பையனாக எல்லோரும் இருக்க மாட்டாங்க, பட் அவர் தான் வேற கேளுங்கிறேன். அவங்ககிட்ட பேசி பார்க்கலாமா? போகக்கூடாதா? நீங்கள் தானே பேசுங்க நீங்கள். இல்லை, அவங்கக்கிட்ட இன்ஜினியர்கிட்ட பேசி பார்க்கலாம்னு நினச்சேன். இதை பற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். மேலே போகிறாங்களா? ஓகே ஓகே ஓகே. நம்மளை விட்டாங்க உள்ள, அதிசயமாக இருக்குது. இது ஆக்சுவலாக அலோவ் பண்ண மாட்டாங்க, அவர் ஏதோ விட்டுட்டார் நம்மளை, ப்ரெஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க நம்மளை. அது வரைக்கும் சந்தோஷம் சந்தோஷம்தான். இவங்க எல்லோரும் இப்போ மேலே போக போகிறாங்களாம். இது நடுவில் ஒரு லிஃப்ட் இருக்குது, தமிழா? இதை பற்றி கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, சொல்கிறீங்களா? நான் சும்மா அந்த வழியில் போனேன், ஸோ கேட்கலாம். யார்கிட்ட? ஓகே, நீங்கள் இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்க க்வெஸ்சன்ஸ் எதாவது ஆன்சர் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. வெளியே இருந்து வரோம், ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருவோம் அப்படின்னு பயப்படுவாங்களாட்டிருக்கு.
ஹாய் ப்ரோ, எனக்கு இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? சும்மா யூடியூப் வீடியோ தான் ப்ரோ. இல்லை ஒரு ரெண்டே நிமிஷம் தான். இது யார் கட்டுறா? இது ப்ரைவேட்டா கவர்மெண்ட் தான்? ஓகே, யார் கம்பெனி பேர்? மேலே போட்டிருக்குதுல்ல. ஓகே, அவங்க இந்தியன்ஸ் தானா? வெளிநாட்டுக்காரங்களா? ஓ, இந்த பார்ட்ஸ் எல்லாம் சைனாலேருந்து வருது அப்போ? இல்லை, இங்கே சென்னை ஸ்பெயின். ஸோ இதில் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி என்ன செய்வாங்க? இங்கேருந்து அங்கே பிஎஸ்எஸ் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, அங்கேருந்து சப் ஸ்டேஷன். இப்போ இது கட்டி இது விற்கிற மாதிரியா? யாருக்காவது ஓனர்? அவங்க இப்போ ஓனர் வந்து லேண்ட் எல்லாத்தையும் வாங்கிடுவோம். வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணுறது ஒரு கம்பெனி, அதுக்குள்ளே சப் கம்பெனியெல்லாம் இருக்கும். அதை வச்சு பேச. ஏன்னா நான் ஒரு 1.5 மந்த் முன்னாடி இங்கே வந்தேன். அப்போ வேற ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தார். அவர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு 27 crores இது கட்டி 30 crores யாருக்கோ விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தேன். அது இல்லை, அப்படி இல்லை. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. நம்ம ஓனர் எவ்வளோ விண்மில் வருது இந்த ஏரியாவில்? அப்ராக்சிமேட்டாக 100 சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஹைட் இது ப்ரோ, ஃபீட்டு? எப்போ ஒர்க் ஆரம்பிக்கும்? எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் சேம் டைம் ஆரம்பிப்பாங்க. ஒரே மணி இப்போ இதுதான் இந்தியாலேயே பெரிய விண்மில்னு சொல்கிறாங்க அப்படியா? நார்த்தில் கூட இந்த மாதிரி இல்லை? அதான் இவங்களது. அவ்வளோதான் ப்ரோ, தேங்க்ஸ். தேங்க்ஸ்ண்ணா. ஆ, புரியுது. உங்கள் தொழில் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ உங்களோடையே போயிட்டு வந்தாச்சு, பட் உள்ளே தான் போகலை. நோ இஷ்யூஸ். அவங்க இவங்களுக்கு மேலே மேனேஜ்மெண்ட்டில் யாரோ இருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு தான் பயப்படுறாங்க எல்லோரும், ஏன்னா பப்ளிக் யாரும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ப்ரெஸ்ஸில் ஏதாவது போட்டு விட்ருவாங்க, இடம் ஆக்கிரமிப்பு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் கிட்ட பயப்படுவாங்க போல இருக்கு. பட் அதை படி ஐடியா இல்லை. நான் ரொம்ப தேங்க்ஸ். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில். செம்ம. எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க இருக்காங்க. பின்னாடி இந்த மாதிரி பைக்கில்
கூட வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு இங்கே ஒரு ஹோட்டலில் அதை விசாரித்த போது அவங்க கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு நாள் போய் பார்ப்போம். பட் இப்போ பாசிபிள் இல்லை. பொண்ணு காரையோ பைக்கையோ கொண்டு வந்து சுருக்கிட்டா போல இருக்கு. பிரேக் நினச்சி ஆக்சிலேட்டர் அமைக்கிட்டாலும் இந்த டிராஃபிக்லேயே இது நின்றுட்டு இருக்க வண்டியில் ஆக்சிடென்ட் தான். இந்த முன்னாடி இருக்க கேட்டெல்லாம் அடித்து உடச்சிட்டாங்க போல இருக்கு. அதான் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் ஓவர், ரைடு கண்டினியூ பண்ணுவோம். Thank you.
ஹைவேல சாரி ஹைவேல நம்ம ஃபாஸ்ட்டாக வந்ததுனால இந்த எதிரில் அடிக்கிற காற்றுனால தெரியல வெயிலோட இன்டென்சிட்டி ஸ்லோ ஆகிட்டோம் அதில் பேக் இந்த ஃபஸ்ட்டு பேக்கை கட்டி வச்சு